நல்லா வாழணுங்க செம்மையாக வாழணும் சமத்தையாக வாழணும் சிறப்பாக வாழணும் நிறைவாக சம்பூர்ணமாக பூர்த்தியாக நேர்த்தியாக கீர்த்தியும் புகழ்ச்சியோடு வாழ்ந்துணுங்க இதோ நான் என்னை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்காதீங்க இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் எல்லாரையும் என்னையும் உட்பட நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகள் நல்லா வாழணுங்க செம்மையாக வாழணுங்க சமத்தையாக வாழணுங்க சிறப்பாக வாழணுங்க நிறைவாக வாழணுங்க சம்பூர்ணமாக வாழணுங்க போதும் போதும் சொல்ற அளவுக்கு கொண்டாட்டமாக வாழணுங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் இது முதல்ல நமக்கு புரியணுங்க ஆகவேதான் மூன்று யோவனின் புஸ்தகம் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது பிரியமானவனே உணாத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து செமையா செமத்தையா நிறைவா சம்பூர்ணமா பூர்த்தியா வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப தேவ பிள்ளைகளுக்காக இந்த வாக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப தேவ பிள்ளைகளாயிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வில் சொந்த வாழ்வில் ரொம்ப செம்மையா ரொம்ப சூப்பரா நிறைவா சம்பூர்ணமா கொண்டாட்டமா ஆனந்தமா பரிபூர்ணமா அபரிமிதமா ஏராளமா தாராளமா அளவுக்கற்ற அளவில் அடங்காத ஆச்சரியகரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வேதம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை என்னவென்றால் உன் ஆத்துமா வாழ்வது போல ஆத்துமா எந்தளவுக்கு நல்லா இருக்கோ ஆத்மா எந்த அளவுக்கு வாழ்ந்துருக்கோ ஆத்மா எந்த அளவுக்கு செமையா சூப்பரா நிறைவா சம்பூர்ணமாக அதுக்குள்ள தரமான விஷயங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு வெளிப்புறமான உங்கள் வாழ்க்கை நிறைவும் சம்பூர்ணமும் பூர்த்தியும் நேர்த்தியும் கிருத்தியும் புகழ்ச்சியுமா இருக்கும் பேரன்பானவர்களே அப்போ ஆத்மா என்று சொல்லப்படுவது நம்முடைய மனதின் அந்த ஆத்துமாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பகுதி மனம் மனம் எண்ணம் சிந்தை நினைவு உள்ளம் உணர்வு உணர்ச்சிகள் சித்தம் கொள்ளும் திறன் இப்படிப்பட்ட பல விஷயங்கள் உள்ளடக்கியது தான் ஆத்துமா அப்ப காணக்கூடாத நிலையில் இருக்கக்கூடிய உங்கள் மனநிலையில் நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம் இந்த மனசுக்குள்ள தாழ்வு மனப்பான்மையான எண்ணங்கள் இந்த மனசுக்குள்ள ஆகாது முடியாது கிடைக்காது இப்படிப்பட்ட தரமற்ற விஷயங்கள் உள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் வெளிப்புற வாழ்க்கையும் தரமற்றதாகவே இருக்கும் உள்ள தரமான எண்ணங்களும் நினைவுகளும் புத்தியும் சிந்தனா சக்தியும் இருக்குமே ஆனால் வெளிப்புற வாழ்வும் சீரும் சிறப்புமானதாகவே இருக்கும் பேரன்பானவர்களே அப்போ உள்ள எப்படி இருக்கோ அப்படிதான் வெளியவும் இருக்க முடியும் வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அவனுடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறதோ அவனுடைய உள்ளுணர்வுகள் எப்படி இருக்கிறதோ அவனுடைய மனநிலையும் மனப்பான்மையும் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான் வெளிப்புற வாழ்வில் ஒருவர் வெந்து நொந்து விரக்தியோட சங்கடத்தோட வாழ்க்கை வெறுத்து வருத்து ஒறுத்து ஒடுங்கி ரொம்ப பலவினப்பட்டு கசந்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னா அவருடைய மனமும் உள்ளுணர்வும் சிந்தனையும் எண்ணமும் மனமும் ஆத்துமாவும் அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கு காயப்பட்டிருக்கு வேதனைப்பட்டிருக்கு வருத்தப்பட்டிருக்கு உள்ள அத்தனை எதிர்மறையான மனநிலைகளும் எண்ணங்களும் உணர்வுகளும் இருக்கிறபடினால் வெளிப்புறத்தில் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ டேங்கில் நல்ல தண்ணி இருந்தால் தான் பாருங்கள் டேப்பில் நல்ல தண்ணி வரும் டேப்பில் நல்ல ஃப்ளோ ஓவர் ஃப்ளோ ஆகுது டேப் டேப்பில் வந்து வாட்டர் நல்லா ஃப்ளோ ஆகுது டேப்பை ஓப்பன் பண்ணால் தண்ணி நல்லா வந்துக்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா டேங்கில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது டேங்க்கில் தண்ணி நிறைவாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ டேப்பில் தண்ணி சரியாக வரலைன்னா டேங்க்கில் தண்ணி இல்லைன்னு அர்த்தம் டேங்க்கில் எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கிறதோ அந்த நிறைவுக்கு ஏற்றார் போல்தான் குழாயில் டேப்பில் தண்ணீர் வரும் அதுபோலவே நம்முடைய ஆத்மா உள்ளுணர்வு மனநிலை எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நம்முடைய வெளிப்புற வாழ்க்கையும் இருக்கப்போகுது என்று வேதம் சொல்லுகிறது அப்போது இன்றைக்கி நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களையும் நினைவுகளையும் சற்று சீர்தூக்கி பாருங்கள் அனைவர் தங்களுடைய வெளிப்புற வாழ்க்கையில் அலங்காரமாய் வாழ வேண்டும் அழகாய் வாழ வேண்டும் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் வாழ்ந்த இவர மாதிரி வாழணுங்க அப்படின்னு ஊர் சொல்ற மாதிரி வாழ வேண்டும் பேர் புகழோடு வாழ வேண்டும் சாட்சியோடு வாழ வேண்டும் என்ற அபிலாஷைகள் விருப்பங்கள் அனைகருக்கு உண்டு ஆசை என்பது விருப்பம் என்பது அடிப்படை அது பிச்சைக்காரனுக்கு கூட இருக்கு பிறந்த சில மாதங்களே கடந்த குழந்தைக்கு கூட இருக்கு ஆசை இருக்கிறபடினால் எல்லோருக்கும் அது நிறைவேறி விடுகிறதா இல்லையே அது அடிப்படை ஆனால் விருப்பம் இருந்தாலும் எந்த அளவுக்கு உங்கள் உள்ளுணர்விலும் மனநிலையிலும் சிந்தனையிலும் யோசனையிலும் நீங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் முக்கியம் ஏனென்றால் உள்ளே என்ன இருக்கிறதோ அந்த நிலை தான் நீங்கள் அடைவீர்கள் அந்த இடத்திற்கு தான் நீங்கள் செல்வீர்கள் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது யாக்கோபின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் கப்பல்களையும் பாருங்கள் அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும் வேதம் சொல்கிறது கப்பல்களை பாருங்கள் அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் சில நேரத்தில் நீங்கள் யோசிக்கலாம் நான் நல்ல நிலையை அடைவது என்பது ரொம்ப சவால் மிகுந்த ஒரு விஷயம் அது ஒரு பெரிய விஷயம் அது ஒரு பெரிய காரியம் நான் சொல்லுகிறேன் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் வேதம் சொல்லு சொல்லுகிறது கப்பல்களை பாருங்கள் அந்த கப்பலை பாருங்கள் அது மகா பெரியவைகளாக இருந்தாலும் அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் நீங்கள் சாதிப்பது சாதனை அடைவது உயர்ந்த நிலை அடைவது அது பெரிய விஷயமா இருக்கலாம் நீங்கள் நல்ல சம்பாத்தியம் பண்ணுவது நல்ல ஊழியம் செய்வது நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்வது நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பது ரொம்ப செமயம் சூப்பராக வாழ்வது என்பது அது ஒரு பெரிய சாதனைன்னு கூட சொல்லலாம் பாருங்க அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கலாம் அந்த பெரிய காரியமாக இருந்தாலும் கூட சரி வேதம் சொல்கிறது பெரியவைகளாக இருந்தாலும் காற்றினால் அலசடிப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் வந்தாலும் நீங்கள் சாதிப்பது சாதனை படு படைப்பது செம்மையா வாழ்வது நிறைவாய் வாழ்வது பூர்த்தியாய் வாழ்வது கீர்த்தியும் புகழ்ச்சியும் பெற்று பேர் புகழுடன் சீரும் சிறப்புமாய் வாழ்வு வாழ்வது என்பது ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமாக அப்படி வாழ்வதற்கு பல தடைகள் ஏற்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அடக்குமுறைகள் முடக்குமுறைகள் என்று நீங்கள் முன்னேறுவதற்கு தடைகளாக பலவிதமான காரியங்கள் இருந்தாலும் வேதம் சொல்றது ஒரு மனுஷன் யோசிச்சுட்டான்னு சொன்னான் ஒரு மனுஷன் நினச்சிட்டான்னு சொன்னா அது ஆயிரம் தடைகள் வந்தாலும் ஆயிரம் சவாலான விஷயமா இருந்தாலும் ஆயிரம் போராட்டமாக இருந்தாலும் ஆயிரம் எதிர்ப்புகளாக இருந்தாலும் ஆயிரம் விரோத தன்மைகள் இருந்தாலும் ஆயிரம் பேர் உங்களை அடக்குவதற்கு பலவிதமான தீமையான காரியங்களை ஆலோசித்து ஆலோசித்தாலும் உங்களை தடுக்க முடியாது ஏன்னா நீங்க தரமானதை யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த இடத்துக்கு நீங்க போயிருவீங்களா பெரிய கப்பலாக இருந்தாலும் அது போகக்கூடாத படிக்கு நகரக்கூடாத படிக்கு பல அடைப்புகள் தடைகள் புயல்கள் கொந்தளிப்புகள் காற்றுகள் சூறாவளிகள் வந்து அதை தடுத்து கொண்டிருந்தாலும் இந்த கேப்டன் இந்த மாலுமி அதை இயக்கக்கூடியவன் யோசிச்சிட்டான்னு சொன்னான் அவன் யோசிக்கிற இடத்துக்கு கப்பல் போயிருமா அவன் யோசிக்கிற இடத்துக்கு அவன் புயிருவானா அப்போ நீங்கள் வளரக்கூடாத படிக்கு செமையா செமத்தையா வாழ முடியாத அளவுக்கு சீர் சிறப்புடன் வாழ்வதற்கு பல முட்டுக்கட்டைகள் பல தடைகள் பல எதிர்மறையான சூழ்நிலைகள் வித்தியாசமான சூழ்நிலைகள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்க இருக்கிற நிலையில தரமானவைகளை யோசியுங்கள் சீர் சிறப்புடன் வாழ வேண்டும் என்ற அந்த வாழ்க்கை முறையை உங்கள் யோசனையில் வையுங்கள் நினைவுகளில் தக்க வையுங்கள் வருமானம் இல்லாமல் இருக்கலாம் வாழ்க்கையில் உயர்வுகள் இல்லாமல் இருக்கலாம் நல்ல சந்தர்ப்பங்கள் அமையாமல் இருக்கலாம் நல்ல செல்வாக்குள்ள மக்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் பிரச்சனையே கிடையாது யோசனை சிறப்பாக இருக்கிறதா அதுதான் முக்கியம் இன்றைக்கு உங்கள் யோசனைகளையும் சிந்தனைகளையும் ஆத்மாவில் இருக்கக்கூடிய மனதில் நீங்கள் தக்க இருக்கக்கூடிய எண்ணங்களையும் சீர்படுத்துங்கள் அதுக்குள்ள தப்பு தப்பான மேற்றை மனசுக்குள்ள எண்ணத்துக்குள்ள கோபத்தையும் காழ்ப்புணர்வையும் எதிர்மறையான எண்ணத்தையும் வேண்டாத ஆகாத கெட்ட கெடுதியான பொல்லாத மனசையும் குணத்தையும் உணர்வையும் உள்ளே வச்சுக்கிட்டு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னா வாய்ப்பே இல்லை அன்பானவர்களே சொல்வார்கள் அல்லவா சட்டில் இருப்பது தான் அகப்பையில் வரும் சட்டியில் என்ன என்ன பொருள் இருக்குது என்ன பதார்த்த பதார்த்தம் இருக்குது என்ன உணவு பொருள் இருக்குதோ அதுதான் அந்த கரண்டி சொல்கிறாங்க இல்லையா அகப்பைன்றாங்க இல்லையா அதில் அள்ள முடியும் சட்டியில் வந்து காரக்குழம்பு இருந்தா அகப்பையில் காரக்குழம்பு தான் அல்ல முடியும் சட்டியில் பிரியாணி இருந்தா பிரியாணி தான் அல்ல முடியும் சட்டியில் விஷம் இருந்தா நச்சுத்தன்மையான பொருள் வரும் உள்ளே நீங்கள் என்ன ஸ்டோர் பண்றீங்களோ அதுதான் வெளியே எடுக்க முடியும் அப்ப வெளி உள்ள தரமானது விதையங்கள் அன்பானவர்களே உங்கள் மனநிலையில் எண்ணெய் எண்ணத்தில் சிந்தனா சக்தியில் உணர்ச்சியில் நல்ல நல்ல விஷயங்களை உள்ளே எடுத்து வையுங்கள் நமக்கு தெரிந்து பாருங்க ஒரு முறை எங்கள் வீட்டிற்கு ஒரு அறிந்த ஒரு நபர் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு அட்டை பெட்டி அதுக்குள்ளே ஃபுல்லாக தக்காளி இருக்குது அந்த அட்டை குள்ளே ஃபுல்லாக தக்காளியோடு எடுத்துகிட்டு வந்தார் எடுத்துகிட்டு வந்து அந்த அட்டை பெட்டியை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணாருன்னா அதை ஓப்பன் பண்ணார் ஓப்பன் பண்ணால் அந்த அட்டை பெட்டிக்குள்ளார எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு நாற்பது தக்காளி இருக்கும் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது தக்காளி இருக்கும் அதை ஓப்பன் பண்ண உடனே அவர் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுங்களா அதில் மூணு தக்காளி கெட்டு போயிருந்தது அழுகி போயிருந்தது உடைந்து போயிருந்தது சிதைந்து போயிருந்தது அந்த மூணு கெட்டு போன அழுகி போன தக்காளியை முதல்ல எடுத்து தூர வீசி எறிந்தார் எரிந்து சொன்னார் இதில் மற்ற தக்காளிகளும் பாதிக்கப்படாமல் கெட்டு போகாமல் அழிந்து போகாமல் இருக்க வேண்டுமேயானால் இந்த கெட்டு போன தக்காளி முதல்ல எடுத்து வெளியே போட்டுருணும் அப்படின்னாரு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சில பேர் உங்க மனசுக்குள்ள நல்ல நல்ல எண்ணத்தையும் எதிர்மறையான பொல்லாத கொடூரமான மோசமான எண்ணங்களை வைத்துக்கொண்டு கொண்டு எண்ணத்தையும் வைத்துக் கொண்டிருப்பேன் என்று நீங்கள் ஆனால் தீமையான யோசனைகள் நல்ல யோசனைகளை அகற்றி தீமைகள் ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும் எப்படி ஒரு கூடையில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டியில் இருக்கக்கூடிய தக்காளி நலமான தக்காளியை வைத்து விட்டு கெட்டு போன அழுகி போன உடைந்து போன அந்த தக்காளி எப்படி எடுத்து வெளியே தூர வீசி எறிகிறீர்களோ அப்படி நீங்கள் நன்றாய் வாழ்வதற்கு தடையாய் இருக்கக்கூடிய தவறான எண்ணங்களை உணர்வுகளை உங்கள் எண்ணங்கள் சிந்தை விட்டு அப்புறப்படுத்துங்கள் அன்பானவர்களே அப்புறப்படுத்தி விடுவீர்களே ஆனால் இன்றைக்கு செம்மையா வாழ்கிற சிறப்பாக வாழ்கிற புர்த்தியா வாழ்கிற ஆரோக்கியமாக வாழ்கிற எல்லா விஷயம் உங்கள் மனதிலே பதிய பண்ணப்படுகிறது உங்கள் மனதில் இருப்பது வெளியரங்க வாழ்வில் அது வெளிப்பட ஆரம்பிக்கிறது ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது உங்கள் மனம் புதிதாகிறபடியினால் நீங்கள் மறுரூபமாகுங்கள் ஒரு சாதாரணமான ஒரு புழு ஒரு கூட்டுப்புழு அந்த ஒரு கூட்டுப்புழுவை பாருங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கம்பளி பூச்சி ஒரு கூட்டுப்புழு அந்த புழு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்ச நாட்களில் அது அப்படியே அதற்குள்ளாக சிறகுகள் முளைத்து இவ்வளவு நேரம் ஊர்ந்து கொண்டிருந்த கீழ்நோக்கி சென்று சென்று கொண்டிருந்த அந்த கூட்டுப்புழு பறக்க ஆரம்பிக்கிறது உயர ஆரம்பிக்கிறது அதற்கு ஒப்பாகத்தான் வேதம் சொல்லுகிறது உங்கள் மனம் புதிதாகும் பொழுது நீங்கள் வேற ஒரு ரூபத்தை விஸ்வரூபம் எடுத்து நீங்கள் பறக்க ஆரம்பிக்கிறீர்கள் அப்போ உங்க மனசுக்குள்ள தரமானதை உள்ள வைங்க அழகானதை உள்ள வைங்க சமாதானமானவைகளை ஒழுக்கமானவைகளை நிம்மதியானவைகளை நிறைவானவைகளை ஆரோக்கியமானவைகளை செல்வம் உள்ளவைகளை நல்ல நல்ல முற்போக்கான விஷயங்களை மனதிற்குள்ள வைங்க அதையே வைத்து யோசித்து அதையே தியானித்து அதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் பற்றிக்கொள்ளுங்கள் அது உள்ளே இருக்கும் பொழுது ஆத்துமா அப்படிப்பட்ட காரியத்தால் நிரப்பப்படும் பொழுது நீங்கள் அதே தரமான நல்ல நல்ல விஷயங்களை வெளிக்கொண்டு வந்து நீங்கள் நிறைவாய் வாழ்வதென்பது சாத்தியமான ஒன்றாக அமைந்துவிடும் அன்பானவர்களே இப்போ இன்றைக்கு தீர்மானியுங்கள் வாழ்க்கையில் வெளிப்புறத்தில் எல்லாம் சிறப்பாகணுமா அப்போ உள்ளே எல்லாமே சிறப்பாகணும் அதான் சொல்லுவாங்க பாருங்கள் வண்ணங்கள் ஏழு ஆனால் எண்ணங்கள் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளத்தில் மனசில் ஒரு நல்ல எண்ணத்தை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா வாழ்க்கையை வண்ணமயமான வாழ்க்கையாக மாறிவிடும் ஆகவே உங்களுடைய வருங்கால வாழ்வு அது தரமானதாக இருக்கப் போகிறதா தரமற்றதா இருக்கப் போகிறதா என்பது இன்றைக்கு நீங்கள் எதை யோசிக்கிறீர்கள் எதை சிந்திக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே அமைந்திருக்கிறது இன்றைக்கு யோசியுங்கள் தரமான இடத்தை நோக்கி நாங்கள் நகர்வோம் எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இந்த வருத்த நிலைகள் மாறும் கர்த்தரிங்கள் மெய்ப்பராய் இருக்கிறபடினால் தாட்சியே இல்லாத வாழ்வை தேவனங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்ற முற்போக்கான மனநிலையும் முற்போக்கான பேச்சும் முற்போக்கான சிந்தையும் ஆழமாய் உங்களுக்குள் காணப்படுமையானால் அற்புதமான மாற்றங்களை வரும் காலத்தில் நீங்கள் காண்பீர்கள் அன்பானவர்களே ஆகவே உங்கள் ஆத்மாவுக்குள் நல்ல நல்ல விஷயங்கள் வாழ்ந்திருக்கட்டும் அந்த ஆத்மாவுக்குள்ளாக நல்ல நல்ல விஷயங்கள் குடிகொண்டிருக்கும் பொழுது தக்க வைக்கப்பட்டிருக்கும் பொழுது வெளிப்புறமான வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருப்பது சாத்தியமான ஒன்று ஒரு தாயார் சமைக்கிறார்கள் ஒரு சட்டியை அடுப்பில் வைத்து அவர்கள் ஒரு உணவுப் பொருளை பதார்த்தத்தை தயாரிக்கிறார்கள் அந்த உணவுப் பொருட்களுக்குள்ளாக அவர்கள் எதையெல்லாம் போடுகிறார்களோ அதுதான் அந்த உணவுப் பொருளை நாம் ருசிக்கும் பொழுது வெளிப்படும் அவங்க கரெக்டாக உப்பு போட்டாங்க கரெக்டாக சக்கரை போட்டாங்க கரெக்டாக மசாலாவை போட்டாங்க கரெக்டாக எந்தெந்த இனிப்பு பொருளாக காரமான பொருளாக அந்தந்த பொருளுக்கு எந்தெந்த பொருளை தரமாக போட்டாங்களோ அதுதான் அவர்கள் சமைத்து முடித்த பிறகு உண்ணும் ஒரு ருசியாக அது அமையும் சாப்பிடும்போது ஒரே உப்பா இருக்கு உப்பா இருக்குன்னா எப்படி உப்பு வந்துச்சு போடாமலே வந்துருச்சா உப்பு

நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து செம்மையா வாழ்வது சூப்பரா வாழ்வது நிறைவாய் வாழ்வது என்பது சாத்தியமான ஒன்று